நம்முடைய உடல் உணர்ச்சிகளுக்கும் நம்முடைய உடல்களுக்கும் நாம் காண்கின்ற காட்சிகளுக்கும் நிராசையா இப்படிதான் விட கொடுத்துட்டே இருக்கணும். உள்ள ஏன்னா எல்லாம் ஒரே கெப்பாசிட்டி தான் பார்க்க வைக்கிறது. கண்ணால பார்க்க வைக்கிறது அது, காதால், உள்ளுக்குள்ள மனத்துக்குள்ள இருக்கு காது. அஞ்சு சக்திகளும் உள்ள ஒன்னா போய் மறிச்சாவது. இந்த மாதிரி முகமே தேவையில்லை அதுக்கு. அதனாலதான் இந்த உடம்பே தேவையில்லாம கனவை தனியா உற்பத்தி பண்ணது. தூக்கத்துல உற்பத்தி பண்ணதா இல்லையா? யதார்த்தமா இல்லையா? கனவு வந்து யதார்த்தமா நடக்குதா இல்லையா? தூக்கம் யதார்த்தமா நடக்குதா இல்லையா? இது எப்படி நிஜமாகும்? இதுக்கு என்னுடைய உணர்ச்சி ஏன் துடிக்கணும்? இது ஏன் உயிர் பெறணும்? நிறுத்தி தானே உள்ள எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் நம்ம, சரிங்களா? சிதம்பரம்ன்றதெல்லாம் வந்து இவங்க வந்து பிசிக்கலா நடந்து வருது உண்மையே இல்லை. நல்லா தெரியும் பிசிக்கல் ஒண்ணுமே. நீங்க அடியார்கள் உடம்ப பார்த்துட்டு உடம்பு அதான் சொல்லணே, எதிர்க்க உடம்போட நிக்கிறவரப்பதான் இவரானந்தனரா இருந்தாருன்னு நம்ம பார்க்க வேண்டி வந்தா கூட நம்ப மாட்டோம். ரமண மகரிஷி உலவி கொண்டு இருக்கும் பொழுதே திருவண்ணாமலையில் இருப்பவர்களும் அசட்டியா தான் போயிருந்தாங்க. அசட்டியா தான் போயிருந்தாங்க. இதே நந்தனார் இருக்கும்போது அசட்டியா தானே இருந்தாங்க பக்கத்துல, அக்கம் பக்கத்துல எல்லாரும். ஏன்னா அந்த பொருளை அந்த பொருள் அளவுக்கு இருக்கிறவங்க தான் பண்ணிய முடியும். ஞானியரை ஞானியரே அறிவர் புரிஞ்சுக்க முடியாது. இவங்களுடைய சின்ன சைக்காலஜி வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அவங்க வந்து சாதாரண பாமர மனுஷனுடைய சாதாரண தன்மையை விட ரொம்ப எளிமையாக இருப்பார். ரொம்ப எளிமையா, ஏன்னா இறைவன் தான் எளியவன். ஆழ்ந்த உரத்தன் தான் நனவு நிலைதான் அட்டகாசம், கரெக்டுங்களா? சுனாமியாகவும் பெரிய பெரிய பூகம்பங்களாகவும் எரிமலையாகவும் நட்சத்திரங்களாகவும் 14 விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கு உட்காந்து நோண்டிக்கிட்டு. நீ என்ன கண்டுபிடி, இதை கண்டுபிடிக்கல என்ன அப்புறம் என்னப்பா? கண்டுபிடிக்கிறவனை கண்டுபிடிக்கணும். அங்கதானே ஒடுங்கும். ஒடுக்கத்தை பத்தியே இல்லை, புரியுதுங்களா? இன்னும் நனவு நிலை த்ரில்லே இருக்கு. நனவு நிலை சத்தியமா போதனால தான் கண்டுபிடிப்பு போயிட்டே இருக்கு. கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட வேண்டியது கண்டுபிடிக்கிறவனை பத்திய உண்மை. அவனுக்கு அவனுடைய இருப்பு சுய இருப்பா. என்னுடைய ஆராய்ச்சி மயமான புத்தி சாஸ்வதமான ஒரு பொருளா, காலத்தில் வந்து செல்கின்றதா, காலத்தையே தன்னிடமிருந்து தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றதா? காலத்தை வந்து அந்நியமா கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்நியமா காலம் இருக்க மாதிரி அவங்க விஞ்ஞானத்துல டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து வெளியில இருக்க மாதிரி அவங்களுக்கு. நம்ம இதுல வந்து எல்லாமே ஆன்மாவுக்குள் அங்கேயே வேறுபடுறது. பௌதிக விஞ்ஞானம் எல்லாம் வெளியில் இருக்கிறது, ஆகாயத்தில் இருக்கிறது, வெற்று ஆகாயத்தில் காலம் உருவாகி கொண்டு இருக்குதுன்றாங்க. மனத்துக்கு அந்நியமா எதுவுமே இல்லை. மனத்தினுடைய அஞ்சு விதமான சக்திகள் சொல்றாங்க. மாயா சக்திக்கு அஞ்சு விதமான சக்திகள் இருக்கு. அசுத்த சக்திகள்னு பேரு. அதாவது ஒன்று கலங்கப்பட்ட சக்திகள். என்னென்ன சக்தி? ஃபஸ்ட்டு வித்தை, ஃபஸ்ட்டு வந்து கலை. கலான்னு வாங்க. கலை என்னென்ன? ஒரு திறமைகளாக குறுகுகின்றது. திறமையாக பெரிய பொருள் ஆழ்ந்த வர்க்கத்தில் இருந்தது தனியா ஒரே ஒரு லொக்கேஷனுக்கு வந்து இறங்குது. நம்ம இன்னும் நினைப்புக்கு கூட ஆட்படல ஆழ்ந்த உறக்கத்திலேருந்து ஃபர்ஸ்ட் வருது. ஃபர்ஸ்ட் அதாவது கலை வருது. கலை என்னன்னா யூனிவர்சலா இருந்த ஒரு பெரிய ஆத்தர்ஷிப்பு குறுகி போய் இந்த ஆளா மாறப்போகுது. அந்த ஆண்மகனுக்கும் அந்த பெண்ணுக்கும் ஏற்பட்ட காதல் உணர்வானது ஏதோ ஜீவர்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற ஜீவர்களுடைய வெளிப்பாடாக இவர்களை ஆசைப்பட வைத்து மோகப்பட வைத்து உணர்ந்து பிசிக்கலா ஃபார்முக்கு போகும். போருமா? அப்படி வந்து ஒவ்வொரு அது விளங்குகின்ற ஒவ்வொரு எல்லா நனவு நிலை எல்லா பிரதேசத்திலும் எல்லா இடத்துலையும் பொட்டன்சியாலிட்டியை வச்சுக்கிட்டு இருக்குது. இது ஆழ்ந்தவருக்கும் அதான் கலைகள் எல்லா இடத்துலையும் இருக்கு. அதுக்கடுத்தது கலைக்கு அடுத்தது வித்தை, வித்யா, வித்யா தத்துவம். அதாவது என்ன? அந்த கலையை பிரயோகிக்கும் அளவுக்கு வந்து ஞானத்திறன் கொண்ட தன்மை. போருமா? ஒரு கார்பெண்டரி ஒர்க் பார்க்கணும்னா நம்ம மரத்தை வாங்கி வச்சுட்டு கார்பெண்டர் கூப்பிடுறோம், இல்லாட்டி எனக்கு இந்த மாதிரி வேணும்ன்றோம். அவருக்கு தான் என்னென்ன மெட்டீரியல் வேணும்னு நான் ஞானம் பூரா இருக்கு, லிஸ்ட் எழுதிங்கன்னு வருது. நம்மளுக்கு எல்லாம் வார்த்தை தான், அவருக்கு எல்லாம் அது அதுல என்ன இப்படி என்னத்தை பண்றது ஏது பண்றது. கடைசி சின்ன ஸ்க்ரூ வரைக்கும் எழுதி சொல்வார். ஒரு 15 ஐட்டம் எழுதி சொல்வார். சொல்வாரா இல்லையா? அதற்குண்டான ஞானமும் அதில் பொதிந்திருக்குது. அந்த திறனுக்குள் மாயாசக்தி வெளிப்பட போறதுக்கு முன்னாடி இப்படி வெளிப்படுது ஒவ்வொரு புள்ளியிலையும், ஒரு ஆட்டம்ல கூட. அப்புறம் வந்து ஆசை. ஆசையில இரட்டை சக்தி, இரட்டை உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கு. திறமையாக ஒரு இடத்தை பற்றி கொள்ளுகின்ற அந்த ஞானமானது இரட்டை உணர்ச்சிகளான அந்த தன்மையை வந்து ராகத்வேஷங்களை வச்சுக்கிட்டு இருக்கு, விருப்பு வெறுப்புகளை தன்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கு. இது அதனால குறுகல் ஆரம்பிக்கிறதுனால அதுக்குள்ள எல்லா விதமான குறுகல்களும் இருக்கும்.
ராகத்வேஷத்தை வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் என்ன, அந்த ராகத்வேஷம் வந்து ஞானமயமா இருக்கிற தன்னுடைய திறமையை குறுக்கி செயல்படுத்துவதற்கு, கிரியையா மாத்துவதற்கு தன்னையே பிரிக்கின்றது. பிரிக்கும் பொழுது அது பேர் காலம். ஓம்ன்ற வார்த்தையில கூட வெறும் இம்மு தான் இதுன்னு சொல்லுவாங்க, அநாகத்த நாதம்னு வாங்க, வெறும் இம் ஆ உ இம் சேரணும், அது சேர்ந்தா ஓம். ஆன்றது சிவனாகவும் ஊன்றது சக்தியாகவும் இம்ன்றது நரனாகவும் முக்கோணத்தை சொல்லுவாங்க. இதை வச்சுன்னு ஸ்ரீசக்கர இது மேரு அதுலேருந்து பண்ணுவார், ஆதிசங்கர் ஸ்தாபிச்சிருப்பார். அதில் இம்ன்ற வெறும் ஒரு ஒரு சத்தம் இருக்கும். அந்த இம் சத்தம் வந்து ஃபோட்டான் துகளினுடைய எப்படி ஸ்பீடில் 3 லட்சம் கிலோமீட்டரில் பர் செகண்டுக்கு அப்படியே பிரபஞ்சத்தையே இருட்டு கூட தெரியுதுன்னா நம்மளுக்கு வந்து ஃபோட்டான் துகள்னால பொறுமை. நம்ம உடம்புலேயும் ஃபோட்டான் துகள் இருக்கு. நம்மளுடைய கண் பார்வை எல்லா விதமான அணுக்கள் மாலிகூல்கள் எல்லாத்தையும் வந்து ஆன்ம பொருள் சந்நிதியில அவைகள் அவைகளாக விளக்கம் கொடுக்கின்றன. கண்ணு வந்து மனத்துக்கு முன்னாடி பார்வையா மாத்துது. இதுக்கு பவர் பெயர்ந்ததுன்னா மனத்துக்கு பவர் இருக்கும், தாட்டு மூலமா பார்க்குமே தவிர இது மூலமா பார்க்கணும். அவன் தான் குருடன்றான், ஆனா அவனுக்கு இன்னும் உணர்ச்சி இருக்கு. உணர்ச்சி மூலமா மனத்துக்குள்ள கற்பனை பண்ணி பார்த்துப்பான் காட்சியை. இதுக்குதான் பார்வை குறைஞ்சு போச்சுன்னுவான். கண்ணுக்கு பார்வை குறைஞ்சு போச்சு, காதுக்கு கேட்கும் திறன் குறைஞ்சு போச்சு, இதெல்லாம் கூடுதல் குறைவுகள் கொண்டது. இந்த மாதிரி கூடுதல் குறைவு உற்பத்தி நாசம் கொண்ட இவைகள் எல்லாம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்ற பாயிண்ட் தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். சுத்த வித்யா சக்திகள் மாயாசக்தி எப்படி உருவாருதுன்றதை பார்த்துட்டு இருக்கோம். இப்படி வந்தவன் தான் அவன் புத்தி தத்துவமா வருது. அதுக்கு அடுத்ததே புத்தி தத்துவம். இப்ப 4வது தத்துவம் என்ன, காலம். தான் வந்து ஆசைப்பட்டதை, ராகத்வேஷத்தை, வெறுப்பு வெறுப்பை ஞானமயமான அந்த அளவுக்கு தெரியும். இது வந்து எப்படி தான் வெளிப்படுத்திக்கணும் அப்படின்றது அடிப்படை இருக்கு. அப்புறம் அந்த இடத்த வியாபிக்கணும், அந்த ஒரு சிறிய பிரதேசத்தை தன்மயமாக நான்மயமாக வைத்துக் கொள்ளணும்னா காலம் என்பது உடனடியாக கையாளப்படுகிறது. வெளிப்படும் விதமே காலத்தில். நான்னு நம்ம எப்படி எப்ப சொல்றோம், விழிப்பு நிலையில தானே சொல்றோம். விழிப்பு நிலைன்றது வெளியிலையும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு தேசம் இருக்கு, ஒரு காலமும் இருக்குல்ல. இன்ன தேதி இன்ன டைம், இன்னும் 10 நிமிஷம் நான் வெயிட் பண்றேன் வந்துரு அப்படின்றோம் யாருக்கிட்டயாவது. பிசிக்கல் டைம் அது. எப்படி வந்து சூக்ஷமமான சரீரமான மனத்தினுடைய எண்ணத்திற்கு ஸ்தூல பார்வை உபயோகப்படுகிறதோ, பார்க்கும் சக்தி, எல்லா சக்திகள் சக்திகளை தாங்கி கொண்டு இந்த உடல் இருக்கிறதே வந்து. இதுக்கு வந்து சுயவழி கிடையாது, கண்ணுக்கு சுயவழி கிடையாது. கண்ணு பார்க்கல, மனம் பார்க்கிறது. மனமும் பார்க்கல, எண்ணங்கள் பார்க்கல. புத்தியினுடைய உணர்ச்சி மயம் வந்து தனக்குள்ள வச்சிருக்கிற பவரை வச்சு அந்த காட்சியை வந்து தனக்குள்ளே காமிக்கிறத வந்து பார்க்கற மாதிரி இவன் நினைச்சுக்கிறான். எல்லாம் உள்ள நடக்குது. அதனாலதான் இது பெருங்கனவு. இந்த கனவுலேருந்து விழிக்கிறதா ரொம்ப முக்கியம். கனவு நிலை தான் பெருங்கனவு. அதை வந்து எப்படியோ ஏதோ ஒன்று துரத்திடும். அங்கே துக்கமும் ரொம்ப நேரம் போக முடியாது, ஏன்னா முழிச்சே ஆகணும். பயம் வந்துடும், முழிச்சிருவோம். ஆனா இதனுடைய எக்ஸ்டென்ஷன் ஆனா இங்க வந்து நனவுல வந்து உன்னை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணங்கள்லாம் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி வருது. திருப்பி அதுவும் மாயாசக்தி தான். இங்க இதனாலும் எதுவும் காப்பாற்றப்பட மாட்டாது. 4வது சக்தி வந்து காலம், 5வது சக்தி வந்து உருவம். உருவத்தை பிடிக்குது சுக்கும உருவம். எல்லா பதிவுகள் எல்லாம் மர ஒண்ணு ஒண்ணும் டைமென்ஷன் எல்லாம் இருக்கு. அதனாலதான் நீங்க உட்கார்ந்து பண்ணீங்கன்னா போயிடும். நீங்க நான் என்ன சொல்றேன், ஒண்ணு ஒண்ணா முடிக்கிறது எல்லாம் கிடையாது. முடிக்கிறது ஆரம்பிக்கிறது செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்லாம் கிடையாது. ஜென்டலா பார்வை வந்து மெயினா உள்ளதான், அதான் உள்ள இருக்கும். இருக்க 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 எப்படி வந்து இந்த அசுத்த சக்திகள் அத்தனையிலிருந்தும் அந்த உருவம்ன்றதுல பாத்தீங்கன்னா அதுலயும் 3 இருக்கு. 1 ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ். அந்த எந்த இடத்த வந்து அது குறுகுதோ அந்த இடத்த வந்து தன்மயமான ஒரு உருவமாக பற்றுகிறது, நான்பாவமாக மாற்றிக்கொள்ளுகிறது. ஸ்பேஸு காரணம், காசு காசு ஸ்பேஸு ஃபார்ம் 3 உருவம் ஃபார்ம். காரண பீஜம் 1 இருக்கு. என்ன காரணம்னா அறியாம இருக்கு ஃபர்ஸ்ட். இதை நான் உண்மைன்னு நம்பினேன்னா உண்மையை நான் மறைச்சிடணும், கரெக்டா? எதையாவது ஒண்ணுத்த நான் நம்பினேன்னா அதற்கு அடிப்படை ஏதானு இருக்கா இல்லையான்றது பத்தியே எனக்கு இருக்காது, கரெக்டா? அப்புறம் தோன்றியவைகள்ல அறிவு அறியாம 2 கலந்து இருக்கும். உலகம் பூரா 2 இருக்கும், அறிவும் இருக்கும் அறியாமையும் இருக்கும். இப்ப சூரியன் இந்த பக்கம் இருந்ததுன்னா பூமின்ற கோள உருண்டைக்கு ஒரு பக்கம் இருட்டாதான் இருந்தாவும்,
இரட்டைகளால் வியாபிக்கப்பட்டிருக்கணும், எழுந்திருந்த நானு அறிவு அறியாமையால் வியாபிக்கப்பட்டிருக்கணும் ஒரே சமயத்திலே. கரெக்டா? நீங்க முன்பகம் தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பின்பகம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியக்கூடாது, தெரிய முடியாது. அறிவு அறியாமையும் கண்ணுலேருந்து எல்லா புள்ளியிலையும் உள்ள மனத்திலேருந்து புத்தியிலேருந்து ரெண்டும் ஒன்னும் ஒன்று கனெக்டடாகவே இருக்கு. இந்த மாதிரி ஒரு அறிவே கிடையாது. எங்க ஆழ்ந்த உறக்கத்தில் அங்கே இருக்கிறது என்ன பேரறிவே இருக்கு. நீ தேவையில்லைன்னு அதோடைய சாம்பிளை இவங்க உணர்ந்தவர்கள் தான் என்ன சொல்றாரு, ஒரு ஞானமயமா ஆயிட்டே நீ. உலகத்தில் எத்தனையோ வருடங்களா தவங்கள்லாம் பண்ணலாம், யோகம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம், அந்த மாதிரி போல நீ பர்ஃபெக்டா அடைஞ்சிருக்க.